இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். காய்கறிகளை முதல்லையே பொடியாக நறுக்கி வச்சுருந்தா போதும், 20 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல பாஸ்மதி ரைஸை ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு திரும்பவும் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பீலரில் தோலை எடுத்துட்டு இது போல் பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நம்ம உருளைக்கிழங்கு நறுக்கின அதே சைஸ்லேயே ஒரு கேரட், 1/2 கட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், 10 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 1 குடமிளகாய், இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்து 1/2 பதத்துக்கு அரிசியை வேக வச்சுக்கோங்க. அரிசி 1/2 பதம் வெந்ததும் அதை வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு உருகுனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து கலந்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து 1/2 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. காய்கறி 1/2 பதத்துக்கு வெந்ததும் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூட நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து அரிசி உடையாமல் பார்த்து கலந்துக்கோங்க. முன்னாடி நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் கொஞ்சமாக திராட்சையையும் கொஞ்சமாக முந்திரியையும் சேர்த்து வறுத்து ஃப்ரைட் ரைஸில் சேர்த்து கலந்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.